அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் டங்கன் தான் இயக்கிய சில படங்களில் துணை நடிகராக வந்து போன புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மாடர்ன் தியேட்டர் அதிபர் சுந்தரம் மந்திரகுமாரி படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தது எல்லிஸ் டங்கனுக்கு கௌரவ குறைச்சலாக பட்டது. எனவே படப்பிடிப்பை வேண்டா வெறுப்பாகவே தொடங்கி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புண்படுத்தி நடிக்க செய்திருக்கிறார். அன்று சேர்வராயன் மலை சுடுபாறையில் ஷூட்டிங், எஸ் ஏ நடராஜனுடன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கத்தி சண்டை போடும் காட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய தங்க நிற உடல் பளிச்சென்று தெரியும் அளவுக்கு மெல்லிய டாக்கா மஸ்கின் துணியில் சட்டை அணிந்திருந்தார். அந்த அனல் கொதிக்கும் சுடுபாறையில் டாப்லைட் வெளிச்சத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மல்லாக்கப்படுத்த சொல்லி கேடயத்தை கொண்டு எஸ் ஏ நடராஜனின் தாக்குதலை தடுக்கும்படி சொல்கிறார் இயக்குனர் டங்கன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உடல் பொசுங்கி புண்ணாவதை கூட பொருட்படுத்தாமல் டங்கன் சொன்னபடி செய்கிறார். காட்சி சரியாக வரவில்லை என்று சொல்லியும் மானிட்டர் என்று சொல்லியும் அந்த சுடுபாறையில் பொன்மலைச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புரட்டி எடுக்கிறார் டங்கன். வேண்டுமென்றே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வதைக்கின்ற செயலை டங்கன் செய்கிறார் என்று யூனிட்டே வேதனையுடன் பார்க்கிறது. முடிந்தவரை அந்த சுடுபாறையில் எம்ஜிஆர் அவர்களை வாட்டி வதைத்த பின்பு படப்பிடிப்பை முடிக்கிறார் டங்கன். காட்சி முடிந்தவுடன் எம்ஜிஆர் அவர்கள் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார், முடியவில்லை. காரணம், உடலோடு ஒட்டி கொண்ட அந்த மஸ்லின் துணி இலங்கி சுடுபாறையில் ஒட்டி கொள்கிறது. உடனே பதறி அடித்து கொண்டு ஜூபிட்டர் சோமு அவர்கள் தேங்காய் எண்ணெய் தடவி பாறையிலிருந்து பிரித்து எடுக்கிறார். பிறகு எம்ஜிஆர் அவர்களின் தோளில் தட்டி கொடுத்து, கவலைப்படாதே ராமச்சந்திரா, இன்று காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உனக்கு கை கட்டி நிற்கின்ற காலம் கண்டிப்பாக வெகு விரைவில் வரும் என்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் ஜூபிட்டர் சோமு. 1951 ஜூபிட்டர் சோமு அவர்கள் சொன்ன அதே வார்த்தை தான் அப்படியே 1981 பழித்து விடுகிறது. அன்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக கோட்டை அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார். உள்ளே உதவியாளர் வருகிறார். கலங்கிய கண்களுடனும் கசங்கிய கோட்டுடனும் உங்களை காண லண்டனிலிருந்து பிரபல டைரக்டர் எல்லிஸ் டங்கன் வந்திருக்கிறார் என்ற செய்தியை உதவியாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்கிறார். தன்னை வதைத்தவர் என்பதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறந்துவிட்டு வானளாவிய புகழுடன் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு மேதை நம் வாசல் தேடி வந்துவிட்டாரே, உள்ளே வர சொல்லுங்கள் என்று உத்தரவிட்ட எம்ஜிஆர் அவர்கள் தானே அறையை விட்டு வெளியில் வந்து டங்கனை கட்டி தழுவி உள்ளே அழைத்து செல்கிறார். உபசரிப்பை முடித்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டங்கனிடம், என்ன வேண்டும், என்னால் உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டுமா என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வேத வார்த்தைகள் டங்கனின் காதில் விழுகிறது. நான் தங்களுக்கு செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து எனக்கு நீங்கள் இவ்வளவு உபச்சாரம் செய்வது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இருந்தும் வேறு வழி இல்லாமல் தான் தங்கள் உதவியை நாடி நான் வந்திருக்கிறேன் என்று கண்ணீர் மழுக கூறுகிறார் எல்லிஸ் டங்கன். இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை மட்டும் சொல்லுங்கள் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார். லண்டனில் வசதியாய் வாழ்ந்த நான் இப்பொழுது வறுமை நிலைக்கு வந்துவிட்டேன். எஞ்சியிருப்பது ஊட்டியில் இருக்கும் ஒரே ஒரு எஸ்டேட் தான். அதையாவது விற்கலாம் என்றால் அதற்கும் வழி இல்லாமல் சில சட்ட சிக்கல் இருக்கிறது. அதனால்தான் உங்களை தேடி வந்தேன் என்கிறார் எல்லிஸ் டங்கன். அரை மணி நேரம் பொறுத்திருங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று டைரக்டர் எல்லிஸ் டங்கனை அருகிலிருந்த அறையில் அமர வைக்கிறார். அரை மணி நேரத்துக்குள் எல்லிஸ் டங்கன் நம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அறைக்கு அழைத்து வரப்படுகிறார். இந்த சூட்கேஸில் உங்களுக்கு தேவையான பணம் இருக்கிறது, அதோடு உங்கள் எஸ்டேட்டையும் விற்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி மீண்டும் அரை வாசல் வரை வந்து டைரக்டர் எல்லிஸ் டங்கனை வழி அனுப்பி வைக்கிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.